விரைவு செய்திகள். தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை தீவிரப்படுத்துவதற்காக நாளை மீண்டும் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை 200 வார்டுகளிலும் 1600 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் பங்கேற்று கொரோனா தடுப்பூசி செலுத்தி பயனடையுமாறு பொதுமக்களை பெருநகர சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அதிக சாலை விபத்துக்கள் நிகழும் தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மாநில போக்குவரத்துத்துறை ஆணையர் எஸ் நடராஜன் நேரில் ஆய்வு செய்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தொப்பூர் கணவாய் சாலை, குண்டலப்பட்டி பிரிவு சாலை, பெரியாம்பட்டி பிரிவு சாலை, அகரம் பிரிவு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நிகழும் விபத்துக்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. விபத்துக்களை குறைக்க இப்பகுதி சாலையோரங்களில் சூரிய சக்தியில் எரியும் விளக்குகளை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து ஆணையர் உறுதியளித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த நவம்பர் மாதத்தில் 1,31,526 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலத்தில் வசூலான தொகையை விட 25% அதிகம். GST அறிமுகம் செய்யப்பட்டதிலிருந்து வசூலான இரண்டாவது மிகப்பெரிய தொகை இது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதத்தில் இறக்குமதி மூலம் கிடைத்த வருவாய் கடந்த இதே காலத்தை விட 43% அதிகரித்துள்ளது. உள்நாட்டு பரிவர்த்தனை மூலம் கிடைத்த வருவாய் கடந்த இதே காலத்தை விட 20% அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் உள்ள மேல் சோழங்குப்பம் கிராமத்திலிருந்து புதுச்சேரிக்கு புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. புதிய பேருந்தை சட்டமன்ற உறுப்பினர் கலசப்பாக்கம் பேசூதி சரவணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று படிப்படியாக அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்து சேவை வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்துள்ளார். தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு இன்று முதல் 64 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். வருகிற ஜனவரி 16 வரை சென்னை, திருச்சி, மதுரை, புதுச்சேரி, கடலூர் ஆகிய இடங்களிலிருந்து பம்பைக்கு அதிநவீன சொகுசு மிதவை பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படும். இந்த சிறப்பு பேருந்துகளில் பயணச்சீட்டு பெற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாக உள்ள ஜவாத் புயல் காரணமாக சென்னை சென்ட்ரல், ஹவுரா, கோரமண்டல் உள்பட 18 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தவிர பெங்களூரு கண்டோன்மெண்ட், குவாஹத்தி வாரம் 3 முறை இயக்கப்படும் அதிவிரைவு ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் புவனேஸ்வர், திருச்சி ஹவுரா, புருலியா, விழுப்புரம் உள்ளிட்ட ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.